ஹா கைஸ், குறிப்பாக எக்ஸாம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்கும். அதுலேயும் வந்து குறிப்பாக 12th போர்டு எக்ஸாம் பற்றி தான் இதில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், சின்னதாக ஒரு இடத்துல. ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th போர்டு எக்ஸாம்லேருந்து வருவோம். 12th போர்டு எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கேன்சல் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு நீங்கள் நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோவிட் சுச்சுவேஷன்னால் முன்னாடியே நடக்க வேண்டிய எக்ஸாம், அதான் இந்த மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. இப்போ போஸ்ட்போன் ஆகி தான் இருக்குது. அது வந்து கேன்சல் பண்ணுவாங்களான்ட்டு எப்போ சொல்லுவாங்கன்னா, இது அவங்க முன்னாடியே அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்ட்டு இவங்க வந்து நினச்சா நெக்ஸ்ட் மந்த் இல்லை போஸ்ட்போன் பண்ண, அதான் கேன்சல் பண்ணுறோன்னு அப்பயே கூட கொடுத்துருக்கலாம். இப்பயே அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்பவே கோவிட் சுச்சுவேஷன் அதிகமாக இருக்கு, பீக்ல இருக்கு வேற. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பீக் தான் இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நாங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ சொல்லுவாங்க, கன்ஃபார்மாக எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 1 வீக் வந்து, அதான் ஃபர்ஸ்ட் வீக் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து அஃபீஷியலான நியூஸ், நீங்கள் வந்து வெப்சைட் கூட போய் செக் பண்ணிக்கலாம். இல்ல நிறைய ஆர்டிகல்லாம் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்கறேன். எல்லா ஆர்டிகலும் அதான் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம், நீங்க அதை வேணா ஃபுல் டீடைலா படித்து செஞ்சுக்கோங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கேன்சல் பண்ணிட்டு எப்படி பாஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10th சொன்னாங்கல்ல, இன்டர்னல் மார்க் வச்சு அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாம்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கான மார்க் வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, அதே மாதிரி 12th பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கேன்சல் பண்றாங்க இது வந்து நீங்க நினைச்சா அப்புறமா கூட கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லல, அது வந்து அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லாம் வந்து பாதிக்கலாம், காலேஜ்லாம் போகணும்ல அவங்க, அதனால காலேஜ்லாம் அப்போ அந்த டைம்ல வந்து அவங்க வந்து இப்போ எல்லாரும் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம், காலேஜ் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணோம் அதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி நிறைய வேலை இருக்கிறதுனால இவங்க வந்து கேன்சல் பண்ணலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா அதான் நெக்ஸ்ட் மந்த், அதான் ஜூன்ல வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்க நிலைமை. 12th போர்டு எக்ஸாம் கண்டிப்பாக மோஸ்ட்லி இதே மாதிரி பீக்கில் இருந்தால் அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணுறது நல்லதா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐபிஎல் பற்றி சொல்கிறேன்னு சொன்னால, செப்டம்பர் இல்லை நவம்பர் வந்து ரிசியூம் பண்ணுறாங்க, திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இதை பற்றி இவ்வளோ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஐபிஎல் பற்றி இன்னும் நிறைய உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா கீழே வந்து ஆர்டிக்கல் ஃபஸ்ட்லேயே அதோடைய ஆர்டிக்கல் கொடுக்குறேன். அதுக்கு கீழே வந்து இந்த சிபிஎஸ்இ அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ஆர்டிக்கல் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டில் வந்து ஐபிஎலோடைய ஆர்டிக்கல் இருக்கும், வேணா போய் டக்குன்னு படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுதான் மோஸ்ட்லி. ஓகே, கண்டினியூ பண்ணுறாங்க, இதுதான் நியூஸ். அதுக்கப்புறம் மற்ற என்ன நீங்கள் டீட்டெயிலாக என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமோ போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப், அது மட்டும் இல்லாமல் அந்த லைக்குகள் ஷேர்கள், அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோக்காக பண்ணிடுங்க. உங்களுடைய பொறுப்பு பொறுமை எல்லாத்தையும் வைத்து அதெல்லாம் பண்ணிடுங்க.